வணக்கம் இன்னைக்கு நாம இந்த பகுதியில் பெண்களோட மார்பகத்தை இயற்கையான முறையில் எப்படி பெரிதாக்குவது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை நீங்கள் முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் அவங்களுடைய அழகில் ரொம்பவே கவனம் செலுத்துவாங்க சில பெண்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய முகத்தில் மட்டும் கவனம் செலுத்தாம அவங்களுடைய உள்ளுறுப்புகள்லயும் நிறைய கவனம் செலுத்துவாங்க மேலும் மார்பகம் ரொம்பவே சின்னதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறவங்களும் இந்த டிப்ஸ நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம் இதுல எந்த விதமான கெமிக்கலும் ஆட் பண்ணப்படல இது ரொம்பவே வீட்லயே ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு இயற்கையான முறையில நாம இது செய்யறதுனால உங்களுக்கு எப்பவுமே இதனால சைடு எஃபெக்ட்ஸ் வரவே வராது இது ரொம்பவே சிம்பிளான ரெமெடி தான் இந்த ரெமெடியை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம முதல்ல பாத்துலாம் இதற்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் இந்த பால் அப்படின்னா ஆல்ரெடி சூடு பண்ணி காய்ச்சி எடுத்து வச்சிருக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா அரிசி மாவு அடுத்ததா கிரீன் டீ இந்த கிரீன் டீ பாத்தீங்கன்னா கிரீன் டீ பேக்ல இருக்கக்கூடிய அந்த தூள்கள் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்க பவுடரா வாங்கி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை எப்படி செய்யணும் அப்படின்றத நாம பார்க்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துக்கணும் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா கிரீன் டீயை பவுட்ரு ஆக்கிட்டு அந்த பவுடரை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பாலில் நாம ஆட் பண்ணணும் க்ரீன் டீ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலர்ல நல்லா மாறிடும் ஒரு மாதிரி க்ரீமி ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு கிடச்சிரும் இது கடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணனும் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த அரிசி மாவு பவுடரை இதில் நீங்க ஆட் பண்ணணும் அரிசி மாவு பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கலவையை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை நீங்கள் ஹீட் பண்ணணும் நேரடியாக இதை நீங்கள் ஹீட் பண்ணக்கூடாது டபுள் பாய்லிங் மெத்தடில் நீங்கள் இதை ஹீட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம இதை ஈட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இதோடு நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேஸ்லீனை இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் வேஸ்லீனை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி இதை எடுத்து கொஞ்சோண்டு இதை எடுத்து உங்களுடைய பிரஸ்ட்டு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கணும் அப்ளை பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் நைட்டு ஃபுல்லாக இதை அப்படியே உங்களுடைய பிரெஸ்ட்லேயே இருக்கட்டும் மறுநாள் காலையில எழுந்து நீங்க குளிச்சிருங்க இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க ஒரு செவன் டேஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதே நேரத்துல நீங்க இத பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் நீங்க பால் சாப்பிடணும் பால் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம் பிகாஸ் பால்ல என்ன இருக்குது சொல்லி ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்டன் ப்ரோலாக்டின் அப்படின்னு எந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய பிரஸ்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதோட நீங்க கிரீன் வெஜிடபிள்ஸும் எடுக்கிறது ரொம்பவே நல்லது இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பூப் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த டிப்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல் அதிகமாக இருக்குது அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்